ஸோ ஹேகிஸ் நான் உங்களுக்கு என்ன பாணி இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய ஆன்மீக முன்னேற்றத்திற்கு உதவக்கூடிய பதிமூணு புள்ளிகள் இது வந்து நம்மளுடைய கலாச்சார ரீதியாக நம்மளுடைய பெரியவர்கள் நமக்கு கொடுத்த ஒரு விஷயம் அதாவது ஒரு மனிதனாக இருக்கும்பொழுது நமக்கு இந்த மாதிரியான எண்ணங்கள் உணர்வுகள் அப்படிங்கிறது மேலேட்டு வரும் இதிலெல்லாம் நீ கவனமாக இரு இதில் நீ விழுந்துட்ட அப்படின்னு சொன்னால் இதிலிருந்து மீண்டு வருவதற்கு ரொம்ப கஷ்டம் ஒன்று உன்னுடைய ஆன்ம முன்னேற்றம் அப்படிங்கிறது தடைபடும் ரெண்டு உன்னால் பிறரும் துன்பப்படுவார்கள் அப்படிங்கிறது மூணு ஸோ இது எல்லாத்தையுமே தவிர்க்கறதுக்கு இந்த பதிமூணு புள்ளிகளை வந்து நம்ம கவனமாக பார்த்துக்கணும் ஸோ ஒவ்வொன்றா அப்படி என்னென்னு பார்த்துட்டே வந்துகிட்டே இருக்கலாம் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி நம்மளுக்கு ஆன்ம முன்னேற்றம் அடையணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே முயற்சி பண்ணிக்கிட்டு அதற்கு பல வழிமுறைகளை பின்பற்றிக்கிட்டே தான் இருக்கும் என்ன தான் பின்பற்றிக்கிட்டு இருந்தாலும் ஒரு சில நேரங்களில் நமக்கே ஒரு சில வெக்ஸ் ஆகிடுது என்னடா என்ன ஒரு சேஞ்சுமே வந்த மாதிரியே எனக்கு தெரியல இது அனுபவப்பட்டிருக்கீங்களா இந்த பதிமூணு பாயிண்ட் நான் ஒவ்வொன்றா சொல்லிகிட்டே வரேன் இதில் எதெல்லாம் நீங்கள் மாற்றணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த முடிவுக்கு வந்து அதை நீங்கள் உங்களை தெளிஞ்சு நீங்கள் யோசனை பண்ணி இது பண்ணுறீங்களோ மாற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு எளிமையிலேயே கிடைக்க ஆரம்பிக்கும் ரைட் ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ராகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயம் இந்த ராகம் அப்படின்னு சொன்னால் என்னென்னா எதோ ஒன்று மேலையும் இருக்கக்கூடிய ஈடுபாடு அப்படிங்கிறது ஆசைன்னு கூட வச்சுக்கலாம் ஆசைனா பிறரை அழிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய ஆசை கிடையாது அதாவது எனக்கு மட்டும் வேணும் அடுத்தவனுக்கு கிடைக்கக்கூடாது அப்படிங்கிறது கிடையாது ஆனால் எல்லாத்து வேலையும் ஈடுபட அதிகம் அவங்களால வந்து போதும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு மனோ நிலை அப்படிங்கிறது அவர்களுக்கு இருக்கவே இருக்காது இது வேணுமா ஆ வேணும் அது அதுவும் வேணும் அப்புறம் இது இதுவும் வேணும் ஸோ அந்த மாதிரி எல்லாத்துக்குமே அது பொருளாசையாகட்டும் ஆசையாகட்டும் பொண்ணாசையாகட்டும் பெண் எது இருந்தாலும் சரி அவர்களுக்கு அது வேணும் அவர்களுக்கு ஒரு முடிவே கிடையாது அவர்களுக்கு எல்லாத்து மேலேயும் ஒரு ஈடுபாடு ஒரு விருப்பம் அப்படிங்கிறது உண்டு ஸோ போதுமென்ற மனமே பொன் செய்ய மருந்துன்னு சொல்லுவாங்க தெரியுங்களா அது அவர்கள்ட்ட இருக்கவே இருக்காது இதுதான் ஃபஸ்ட்டு பிரச்சனை இது யாரையும் ஹார்ம் பண்ணிக்கிறது இல்லை ஆனால் அவங்களையே அதை அவங்கள ஹார்ம் பண்ண ஆரம்பிக்கும் ஸோ எல்லாத்து மேலேயும் அந்த விருப்பம் அதை நோக்கியே ஓடிக்கிட்டே இருப்பாங்க அவங்களுடைய வாழ்க்கை குறிக்கோளே இருக்க அந்த பூதங்கத்தை ஏழாவது போன மாதிரி அந்த பானைக்குள்ளே எவ்வளோ காசு போட்டாலும் அது நிறையவே நிறையாது இவங்களும் தேடி ஓடிக்கிட்டே இருப்பாங்க அவங்களுடைய ஒரு ஒரு தேவை அப்படிங்கிறது பூர்த்தி ஆகவே ஆகாது ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு விஷயம் ராகம் அப்படின்னு சொல்லக்கூடியது இரண்டாவது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் காமம் அப்படின்னு சொல்லக்கூடியது இது நம்மளுக்கு பரவலாக தெரிஞ்ச அந்த ஒரு வார்த்தை தான் ஸோ உடலின் இன்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு வார்த்தை இது உடல் இன்பம் மட்டும்தான் காமமாக அப்படின்னு கேட்டால் கிடையாது அது பொருள் மேலே இருக்கலாம் பொன்பொருள் மேலே காமம் இருக்கலாம் பிற உயிர்கள் மேலே காமம் இருக்கலாம் ஸோ அந்த அந்த ஃபிசிக்கல் அட்ராக்ஷன் அப்படிங்கிறது கிடையாது இது என்னென்னா இந்த காமம் என்ன பண்ணுன்னா ஒரு மாதிரி நெருப்பு மாதிரி உள்ளே எரிஞ்சுக்கிட்டே இருக்கும் இது நம்மளுடைய ஃபிசிக்கல் அந்த பாடி இருக்கு இல்லையா அது நம்மளுடைய மென்டாலிட்டி இது எல்லாத்தையுமே அப்படியே டவுன் பண்ணிகிட்டே இருக்கும் அந்த அந்த ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி நம்மளுடைய சக்தி அப்படிங்கிறது அப்படியே குறைச்சிக்கிட்டே இருக்கும் ஏன்னால் இந்த காமமான உணர்வு பார்த்திங்கன்னா இந்த உடலால் முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு போனாலும் அந்த ஆன்ம சக்தியிலேருந்து அந்த சக்தி வெளியெடுத்து எடுத்து அது செயல்பட ஆரம்பிச்சிடும் அதனால் நம்மளுடைய செயல்பாடுகளில் நிறைய மந்தத்தன்மை அப்படிங்கிறது ஏற்பட்டு ஒரு கட்டத்தில் நமக்கே ஒரு அழிவு அப்படிங்கிறது வந்துடும் ஸோ இந்த காமம் அப்படிங்கிறது வெறும் உடல் இன்பம் போகம் அப்படிங்கிறத மட்டும் எடுத்துக்கக்கூடாது அது பொருள் மேலேயாகட்டும் எது மேலே ஆகட்டும் அதன் மீது எல்லாத்து மேலேயும் நம்மளால் காமம் அப்படிங்கிறது கொள்ள முடியும் ஸோ இது வந்து இரண்டாவது விஷயம் ஸோ அந்த ஆசை அதிகப்படியாக ஊறி போகும்பொழுது அந்த காமமாக மாறக்கூடிய அந்த ஒரு நிலைக்கு போயிடுது மூணாவது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் துவேஷம் அப்படின்னு சொல்லக்கூடியது இது கொஞ்சம் வேடிக்கையானது எவனை பார்த்தாலும் பிடிக்காது அர்த்தமே இருக்காது எரிஞ்சு எரிஞ்சு உளுந்துக்கிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு யாரை பார்த்தாலுமே பிடிக்காது எதுக்கு ஏன் டென்ஷன் வர ஏன் ஏன் இப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கே அப்படின்னு சொன்னால் அதுக்கே திருப்பி திட்டுவாங்க அவங்க வந்து எரிஞ்சு உழுந்துட்டு அது வந்து காரணமே இருக்காது அவங்களை அவங்களுக்கு எதுவுமே பிடிக்காது அவங்களுக்கு ஒரு மாதிரி அன்சாட்டிஸ்ஃபைட் லைஃபாக இருக்கும் நல்லா பாருங்களேன் முதல் ரெண்டு இருக்க ரெண்டு சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மனோநிலை எங்கே போய் நிற்கும் வெறுப்பில் போய் நின்றுக்கிட்டு இருக்கும் அதுதான் இந்த துவேஷம்னு சொல்லக்கூடியது வெறுப்பு அப்படி தான் சரி இன்னும் ரொம்ப கேஷுவலாக சொல்லணுன்னா வெறுப்பு அவங்கனால எதையுமே டாலரேட் பண்ணிக்க முடியாது எதை சொன்னாலும் எதை பேசினாலும் எப்பேற்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும் எந்த ஆட்கள் வந்தாலும் அதை குறை சொல்லுவாங்க அவங்க மேலே எரிஞ்சு விழுந்துக்கிட்டே இருப்பாங்க அவங்களால அந்த ஒரு சாட்டிஸ்ஃபைடான ஒரு அமைதியான ஒரு மனோ நிலை அப்படிங்கிறதுக்கு வரவே முடியாது நல்ல விஷயத்தையும் அவங்களால அப்ரிஷியேட் பண்ணவே முடியாது ஸோ இந்த வெறுப்பு அப்படின்னு சொல்லக்கூடியதான் துவேஷம் அப்படின்னு சொல்லக்கூடியது அடுத்தது குரோதம் இதுவும் நம்மளுக்கு பழக்கப்பட்ட ஒரு வார்த்தை தான் தீராப்பகை இந்த லொல்லு சப்பாடில் சொல்லியிருப்பாங்க இருபது வருஷ பகை அப்படி என்னையா பகை ஏ இருபது வருஷம் ஆச்சு மறந்து போச்சுடா ஆனால் பகாடா அப்படின்ட்டு ஸோ அந்த மாதிரி இது தீராப்பாகை ஸோ இது இது வந்து முடிவெளி அப்படியே போய்கிட்டே இருக்கும் நம்ம காலங்காலமாக பார்த்து தான் நிறைய பேர்த்துக்கு இதனால சொத்தே அழிஞ்சு போயிருக்கோம் இந்த ஒரு சின்ன ஒரு ஒரு வேலி வேலிக்கு போய் வேலியில் ஆரம்பிச்சிருக்கு சண்டை ஏக்கரை கணக்கை தோட்டத்தை விற்று அந்த வேலிக்கு பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி எல்லா ஆட்கள் உண்டு ஸோ அந்த மாதிரி இதுதான் குரோதம் அப்படின்னு சொல்லக்கூடியது இது தீராப்பாகை இதை நம்மையும் அழிக்கும் பிறரையும் அழிக்கும் ஸோ அந்த சாக்ரடிசா யார் ஒருத்தர் சொன்ன மாதிரி நீ ஒருத்தனை பழி வாங்க போகிறேன்னா ரெண்டு கூழி வெட்டி வச்சுக்கோ ஒன்று அவனுக்கு ஒன்று உனக்கு அப்படின்னு எழுதியிருப்பாங்க ஸோ சாக்ரடிசான்னு எனக்கு தெரியல பட் இந்த மாதிரி ஒரு கிரேக்க ஞானி சொன்னது தான் பட் மேட்ரு தான் நமக்கு முக்கியம் ஸோ இந்த தீரா பகையினால் நமக்கும் அழிவு உண்டு பிறருக்கும் அழிவு உண்டு ஸோ இதில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் அடுத்தது பார்த்திங்கன்னா லோபம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த லோகம் அப்படின்னு லோபம் அப்படின்னு என்னென்னா கஞ்சத்தனம் இந்த எச்சக்கையில கூட காக்காயை ஓட மாட்டான்னு சொல்லுவாங்க சரிங்களா அந்த கேட்டகரி தான் ஸோ அவங்களால அவங்களுக்கு வேணும் 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 வேணும்னு செய்துகிட்டே இருப்பாங்க தான் பூதங்காலத்தை ஏழாவது பானை தான் அவங்களுக்கு வேணும் வேணும்னு வாங்கிட்டே இருப்பாங்க ஒத்த பைசா செலவு பண்ண மாட்டாங்க அவங்களுக்காகவே அவங்க செலவு பண்ணிக்க மாட்டாங்க அதெல்லாம் அது இன்னும் கொடுமை இந்த மாதிரி ஆட்கள் கிட்டால் போய் வாழ்க்கை துணையாக சிக்கனான்னு வச்சுங்க அவுட்டு அவங்களுக்கு குழந்தைகளாக போகிறோம் தான் இன்னும் சுத்தமாக அவுட்டு ஸோ ஒரு அதுதாங்க கஞ்சத்தனங்க கஞ்சம் வேறு ஒன்றும் இல்லை அவங்களால எதையுமே வந்து ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை அவங்களுக்கும் இருக்காது பிறருக்கும் தர முடியாது எல்லாத்துலேயும் கஞ்சத்தனம் ஸோ அந்த மாதிரி ஒரு தன்மை இருக்கிறது லோபம் அப்படின்னு சொல்லக்கூடியது அடுத்தது மோகம் அப்படிங்கிறது இது வந்து இந்த காமம் வந்து டைரெக்டு இம்ப்ளிமெண்டேஷனுக்கே போயிடும் இந்த மோகம் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஆசை இருந்துக்கிட்டே இருக்கும் மோகம் இந்த இந்த மோகம் வந்து உடல் மேலே இருக்கக்கூடிய ஆசையாகட்டும் பொருள் மேலே இருக்கக்கூடிய ஆசையாகட்டும் மித்து வேறு என்ன இருக்கு போகுது இந்த உலகத்தில் ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது கேட்டகிரி தெரிஞ்சால் அது மேலேயும் வச்சுங்க அந்த ஆசை உடலுக்குள்ளே அந்த தீராத அந்த ஒரு எண்ணம் அப்படியே அந்த மோகம் அப்படின்னு சொல்லக்கூடியது அது வந்து எனக்கு கிடைச்சான இப்படியெல்லாம் இருப்பேன் அப்படியே அந்த கற்பனை டே ட்ரீமிங் போகும் அப்படியே கம்ப்ளீட்டாக அந்த மோகம் அதுதான் வந்து இந்த இது அது வந்து எப்படின்னா ஒரு மாய வலை மாதிரி நம்மளை அப்படி பிடிச்சி மாட்ட வச்சுக்கிட்டே இருக்கும் நம்ம கிடைக்காத ஒரு விஷயத்து மேலெல்லாம் நம்ம அப்படியே ஆசைப்பட்டுக்கிட்டே இருப்போம் அதுதான் மோகம் போ நல்ல அழகான ஒரு நடிகையை பார்க்குறோன்னு வச்சுங்களேன் இல்லை அழகான ஒரு தேவகண்ணி எப்படின்னு நினச்சோம்னா நம்ம அப்படியே அப்படி இருப்போம் மோகிச்சிருக்கிற மாதிரி ஸோ அவங்க கூட சேர்ந்துருக்கும்போது எப்படி அந்த கற்பனை நிஜத்தில் நடக்காது காமான் அதை பண்ணும் ஆனால் இந்த மோகம் பண்ணாது ஆனால் உங்களுடைய கற்பனைகளையே அப்படி வச்சு வச்சு உங்களை அப்படியே அழிச்சிக்கிட்டே இருக்கும் இது வந்து மோகம் அப்படின்னு சொல்லக்கூடியது அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மதம் இந்த மதம் வந்து என்னென்னா மதம்னா இந்த நம்ம ரிலிஜியன் மதம் கிடையாது இந்த யானைக்கு மதம் பிடிக்கும்னு சொல்லுவாங்களே ஸோ அந்த மதம் ஒரு மூர்க்கத்தனமான ஒரு குணம் நான் பிடிச்ச மசலுக்கு மூணுகள் அப்படி தான் அதுதான் மதம் அப்படின்னு சொல்லக்கூடியது நான் என்ன சொன்னாலும் அதை வந்து நான் செஞ்சு தீர்த்தே காட்டுவேன் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த மதம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு கர்வம் செருக்கு அப்படி ஆணவம் அந்த மாதிரி எல்லா விஷயங்கள் இதெல்லாம் மதம் இது அவ்வியஸ்லி எல்லாத்துக்குமே தெரியும் அவனும் செத்து போயிடுவான் அவனால் பிறருக்கும் வந்து துன்பத்தில் தான் போய் முடிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த மதம் அப்படின்னு சொல்லக்கூடியது அடுத்தது பார்த்திங்கன்னா மார்ச்சரியம் அப்படின்னு சொல்லக்கூடியது பிறர்களுடைய முன்னேற்றத்தை பார்த்து பொறாமை கொள்ளுதல் ஜலசி ஸோ மார்ச்சரியம் அப்படின்னு சொல்லக்கூடியது பெரியரா மார்ச்சரியம் அடுத்தவங்களுடைய முன்னேற்றத்தை பார்த்து பொறாமை கொள்றது இதெல்லாம் நம்ம சின்ன வயசுலேருந்தே மாரல் சயின்ஸில் நிறைய சொல்லி தருவாங்க இல்லைங்களா ஸோ எஸ் விச் இஸ் வெரி பேட் இல்லையா நம்மளுடைய டே நான் என் உழைப்பில் நான் நல்லா இருக்கேன் என்னை பார்த்து உனக்கு எதுக்கிட அப்படின்பாங்க இங்கே லோக்கலில் ஒரு வார்த்தை இருக்கும் பட் அது சொன்னால் நிறைய பேர் தப்பாக எடுத்துக்குவீங்க பட் எனவே ஸோ மார்ச்சரியம் ரைட் அடுத்தவனுடைய வளர்ச்சி பார்த்து பொறாமப்படுறது அடுத்தது ரட்சியம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த ரட்சியம் அப்படின்னு சொன்னால் என்னென்னா அடுத்தவன் கஷ்டப்பட்டான்னு வச்சிக்கங்களேன் அது உங்களுக்கு சுகமாக இருக்கும் இந்த சேடஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா அதுதான் இது வந்து லட்சியம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஸோ நான் துன்பப்பட்டேன்ல நான் கஷ்டப்பட்டேன்ல நீயும் அனுபவி அது என்ன நீ மட்டும் சுகமாக இருக்கிறது ஸோ அப்படி நான் பட்ட துன்பம் அடுத்தவன் படக்கூடாதுன்னு நினைக்காம நான் மட்டும் துன்பப்படுறேன் நீயே அனுபவி அப்படின்னு சொல்லக்கூடிய ஸோ சேடஸ்ட் அடுத்தவன் கஷ்டத்தை பார்த்து சந்தோஷப்படக்கூடிய ஒரு குணம் ஸோ இது வந்து ரட்சியம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு குணம் அடுத்தது அசுயை அப்படின்னு சொல்லக்கூடியது ரெண்டு வகையாக சொல்கிறாங்க அசுயை அப்படின்னு சொல்லக்கூடியது என்னென்னா எங்கிட்ட இருக்கிறது இன்னொருத்தவங்கிட்ட இருக்கக்கூடாது நான் அனுபவிக்கிறது எங்கள் இன்னொருத்தான் அனுபவிக்கக்கூடாது இந்த ரஜினி நெப்போலியன் படத்துல எல்லாம் சொல்லுவாங்கள்ல கல்யாணமாக இருந்தால் நான் தான் மாப்பிள்ளையாக இருக்கணும் கருமதியாக இருந்தால் நான் தான் படமாக இருக்கணும்னு நெப்போலியன் ஒரு டைலாக் சொல்லுவார் அதே இதுதான் அசூயை அப்படின்னு சொல்லக்கூடியது ஸோ எங்கிட்ட இருக்கிறது இன்னொருத்தான் அனுபவிக்கக்கூடாது ஒன்று இன்னொன்று என்ன அப்படின்னு சொன்னால் யாரை பார்த்தாலும் எதை பார்த்தாலும் அப்படியே மூஞ்சி சுழிக்கிறது இந்த மூஞ்சி சுழிக்கிறது வந்து நிஜமாலுமே அந்த இடம் வந்து மூஞ்சி சுளிக்கிற மாதிரி இருக்குதுன்னு கிடையாது நீ நீங்கள்லாம் அவ்வளோதான் கேட்ட மாதிரி மூஞ்சி சுழிக்கிறது அறுவறுப்பாக பார்க்குறது நான் தான் என்னை விட நீ எல்லாம் இப்படி அந்த மூஞ்சி சுளிக்கிறது இன்றைக்கி இது ஒரு ட்ரெண்ட் ஆகிப்போச்சு எதாக இருந்தாலும்ங்கிற மாதிரி சரிங்க அது 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 தப்பு அது தவறான ஒரு பழக்கம் அது தவறான ஒரு வழிப்பாக அதிகம் நம்மளை கூப்பிட்டு போயிடும் ஸோ இந்த அசூயை அப்படின்னு சொல்லக்கூடியது எங்கிட்ட இருக்க நான் அனுபவிக்கிறது இன்னொருத்த அனுபவிக்க கூடாதுங்கிறதும் அடுத்தவனை பார்த்தோன்னே இப்படி மூஞ்சி சொல்லிக்கக்கூடிய அந்த ஒரு குணம் ஸோ இந்த இந்த ரெண்டுமே வந்து நம்மளை கீழே இது படுத்த டம்பம் டம்பம் அப்படின்னா பகட்டு பேசிகிட்டே இருக்கிறது நான் பார்த்தியா நான் இவ்வளோ ஒரு ஏழ் பற்றியா நான் சாட்சி காஜிட் பார்த்தியா ஸோ நான் அதாவது இது கூட இந்த நான் சொல்லக்கூடியது பின்னாடி பார்ப்போம் இந்த பகட்டு பேசுகிறது அப்படின்னு சொன்னால் அவனை பெருமை பேசுகிறதுங்க அதுதான் அதை சிம்பிளாக சொல்லலாம் டம்பம்னா அவனை ஒரே டம்பம் அடிச்சுக்கிட்டே இருக்கான் ஏன் அப்படிம்பாங்க இந்த மதுரை தேனி சைடெலாம் போனோம்னால் அந்த வார்த்தையை பயன்படுத்துவாங்க டம்பம் அடிச்சுக்கிட்டே இருக்கான் அப்படின்ட்டு இல்லை பகட்டு பேசுகிறோம் இங்கே இங்கே இந்த கோங்குபுரம் மண்டலத்தில்ன்னு இருந்தால் பகட்டு பேசுகிறான் அப்படிம்பாங்க அப்படின்னு என்னென்னா பெருமை பேசிக்கிட்டே இருக்கிறது ஸோ அவன் செஞ்ச ஒரு ஒன்றத்துக்கு இல்லாத ஒரு காரியமாக இருக்கும் ஆனால் அது வந்து பெருமை பேசிகிட்டே இருப்பான் ஸோ அதுக்கு பேர் டம்பம் அப்படிங்கிறது அடுத்தது தர்ப்பம் அப்படிங்கிறது இது வந்து ரொம்ப குலோக்கிலாக போய் தப்பட்டம் அடிச்சுக்கிட்டே இருக்கான் அப்படிம்பாங்க இந்த தப்பட்டம் அடிக்கிறதுல அது உண்மையான வேறு என்ன பேர் என்ன தர்ப்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய சின்னரா தர்ப்பம் அப்படின்னு சொல்லக்கூடியது இது லோக்கலாக பார்க்கும்போது தப்பட்டை முடிச்சிக்கிட்டே இருக்கான் அவன் பேசுகிற பேச்சையே பேசிக்கிட்டே இருப்பான் இந்த பெருமை பேசுகிறனோட இன்னும் இன்டெப்த்தாக போயிடுவான் நான் தான் செஞ்சேன் நான் பற்றியும் அதை பண்ணேன் உன்னால முடியுமா என்னால் தானே நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியும் நான் தானே வீரன் இந்த ஊர்லேயே வந்து என்னை என்னை தவிர வேறு யாருமே இல்லையா இது தெருவுக்கு இப்படி நாலு பேர் இருப்பாங்க எங்கள் தெருவுலேயும் இருக்காங்க இந்த மாதிரி தெருவுக்கு நாலு பேர் இருப்பாங்க இந்த தப்பட்டம் கொட்டிகிட்டே இருக்கிறதுக்கு தெருவுக்கு நாலு பேரும் அது ஏன் அந்த தப்பட்டம்னு சொன்னாங்கன்னா அந்த தப்பு அடிச்சுக்கிட்டே இருந்தாங்கன்னா அந்த தப்பு அடிக்கும்போது தான் பார்த்தீங்கன்னா இந்த பறையடிச்சிக்கிட்டே வருவாங்க இல்லையா அப்படின்னா அந்த இடத்துல அந்த இன்ஃபர்மேஷன் சொல்ல வராங்கன்னா அந்த மாதிரி அவங்க வந்தால் தான் அந்த இடம் சவுண்டாக இருக்கும் இந்த தர்ப்பம் அந்த தப்பட்டம் அடிக்கக்கூடிய ஆள் வந்தால் அந்த இடமே சவுண்டாக இருக்கும் எது அங்கே என்ன சவுண்டு நடந்துக்கிட்டு இருக்குன்னா அவன் அவன் பெருமை பற்றி தான் பேசிக்கிட்டு இருப்பான் நீங்கள் எல்லாம் ஒன்றுத்துக்கு லாய் இல்லாத எல்லாம் எல்லாம் தான் முடியுது ஸோ அந்த மாதிரி ஒரு குணம் சரிங்களா தலைக்கணத்தோட நான் தான் நான் தான் நான் பெரிய வீரன் அப்படின்னு பேசக்கூடிய அந்த ஒரு இது இது பன்னெண்டாச்சு கடைசி பதிமூணு இந்த பதிமூணு தான் நம்மளுடைய பெரியவங்க நம்மளுக்கு ரொம்ப அழுத்த திருத்தமாக சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயம் ஒரு ஞானப் பாதைக்கு போகக்கூடியவர்கள் இந்த பதிமூணாவது பாயிண்ட்டை தான் ரொம்ப முக்கியமாக பிடிச்சிக்க இந்த பதிமூணு உடஞ்சிருச்சுன்னு வச்சிங்களேன் அதாவது இந்த பதிமூணாவது உடஞ்சிருச்சுன்னா மேலே இருக்கக்கூடிய பன்னெண்டுமே உடஞ்சி போயிடும் அகங்காரம் நான் என்ற அகங்காரம் கர்வம் ஸோ இது எல்லாமே இது அத்தனை அந்த மேலே இருக்கக்கூடிய பன்னெண்டும் எதுனால நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அந்த பதிமூணாவது பாயிண்ட் நான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இது அந்த ஒரு தான் நான் செஞ்சேன் எனக்கு வேணும் இது என்னோடது ஸோ அந்த நான் என்ற ஒரு அகம்பாவம் நான் இவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா உன்னால் எங்கிட்ட என்ன பண்ண முடியும் ஸோ அந்த நான் என்ற அகம்பாவம் நமக்கு மீறி ஒருத்தர் இருக்கா அப்படிங்கிறது யோசிக்கவே மாட்டேன் எல்லாமே நான் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு தன்மை அப்படிங்கிறது ஒரு ஞானிக்கும் எல்லாமே நான் தான் வரும் ஒரு அஞ்ஞானிக்கும் எல்லாமே நான் தான் வரும் ஆனால் அந்த ஒரு ஞானிக்கு எல்லாமே நான் தான் வர்றது அவரையும் பிறரையும் வளர்த்தோம் ஒரு அஞ்ஞானிக்கு நான்னு வரக்கூடிய அந்த ஒரு குணம் அவனையும் அழித்து பிறரையும் அழிக்கும் இதுதாங்க அவங்களுக்கும் நம்மளுக்கும் இருக்கக்கூடிய ஒரு பெரிய டிஃப்ரென்ஸு ஸோ இந்த அகங்காரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த என்ற ஒரு கர்வம் இந்த பதிமூணு பாயிண்ட்டும் யாருக்கு எத்தனை இருக்குன்னுலாம் தெரியாது அது நீங்கள் ஸோ கீழே கமெண்ட்லாம் சொல்லணுன்னு அவசியமும் வேண்டாம் உங்களுக்கு எது இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கரெக்டாக பார்த்து அனலைஸ் பண்ணி ஃபோக்கஸ்டாக இருங்க ஓகே எனக்கு இந்த பிரச்சனை இருக்கா இதை நான் நீக்கிறதுக்கு என்ன வழி இருக்குது அப்படின்னு சொல்லி ஆத்மவிச்சாரம் நம்ப ஏன் அந்த ஒரு எண்ணம் வருது இதனால் எனக்கு என்ன தன் நன்மை நடக்க போகுது ஸோ என்னால் பிறர் துன்பப்படுறாங்களா நானே துன்பப்படுறேனா ஸோ இந்த ஒரு 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 அனாலிசிஸ் நீங்கள் போனீங்க அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு தெளிவு அப்படிங்கிறது கிடைக்கும் அந்த ஒரு பதிமூணு குணத்தில் உங்களுக்கு அந்த விடணும்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு குணத்தை விட்டு ஏளிமையாக நம்மளால் வெளியே வந்துடவும் முடியும் ஸோ இதுதான் இந்த வீடியோ கொண்டான முக்கியமான கண்டென்ட் ஸோ பிடிச்சிருந்திருக்கோம் இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கோம்னு நம்புகிறேன் இதெல்லாம் விடாமல் நம்ம எப்படி தலையிலாம் நின்று பயிற்சி பண்ணினாலும் க்ரோத் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்லோவாகவும் கிராஜுவலாக தான் இருக்கும் பிகாஸ் நம்மளை யாருன்னு நம்ம உணர்ந்தால் தான் அடுத்து செய்யக்கூடிய எந்த ஒரு பயிற்சிக்கும் பயன் இருக்கும் ரைட் ஸோ பிடிச்சிருந்திருக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் நம்புறேன் நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் போது வரையும் தொடர்ந்து எழுதிங்கள் நான் உங்களுக்கு பண்ணி நன்றி